வணக்கம். நம்முடைய திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் கூறிய ஒரு சின்ன வரியோட விளக்கத்தை கவனிய, தன்னை அறியா பிணியாலே ஆவி தலைகின்றாரே, தன்னை அறியா பிணியாலே ஆவி தலைகின்றதே நிலையிருக்கார், தலைகின்றதே தலைகின்றாரே அப்படின்னு இருக்கார். தன்னை அறியா பிணியாலே அப்படின்னா, நாம் தெய்வம் கடவுள் வெளியாக இருக்கு என்று கோயில்களா, சிவன் கோயில், பெருமாள் கோயில், கோயில்களாக போயிடுமாலா, எங்கெங்க சித்தர் ஜீவாசம் மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆச்சா, ஆனால் உள்ளதான் இறைவன் இருக்காரு. நாம் யாரு? என்னுடைய அம்மா அப்பா யாரு? ராவலியும் பர்வதம். சரி, இவங்க தான் நீ பெற்றவங்க அம்மா அப்பா. ஆனால் நான் யாருடைய பையன்? குழந்தை. இறைவன் ஆண்டவனுக்கு, ஆண்டவன் கடவுளுடைய குழந்தை. அவர்கிட்டருந்து ஒரு துகளாக வந்த பூமியில் வந்து இப்போ நான் பிறந்திருக்கேன். அப்போ நான் அம்சம் இரண்டு அம்சம், நான் யாரை வணங்கணும்? இறைவன். அப்போ இறைவன் என்பவர் நம்ம உடம்புல ஆதியில் ஆத்மஸ்வரமாக இருக்கார். உள்ளே இருக்கிற இறைவனை தெரியாமல் திங்கக்கிழமை ஓடு ஓடு சிவன் கோயிலுக்கு போ, செவ்வாய்க்கிழமை சஷ்டி நீ செவ்வாய்க்கிழமை சஷ்டி முருகனுக்கு போ, திருச்செந்தூர் போ, அடுத்த புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போ, வியாழக்கிழமை எங்கெங்கே குருமார் இருக்காங்களோ, சிறீ சாய்பாபா கோயில், ராகவேந்தர் கோயில், அங்கே நவரூர் சதாசன் கோயில், அடுத்தது எங்கெங்கே சித்திர சமாதி இருக்கோ அங்கே வியாழக்கிழமை போங்க, குரு போவோம், கொண்டக்கல் மாலை போடுங்க, அடுத்து வெள்ளிக்கிழமை மாரியம்மன் காளியம்மன் துர்க கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் பெருமாள் கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஊருக்கு போகலாம், டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போகலாம், ஒரு பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் போகலாம், சமயபுரம் போகலாம், ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு எல்லாம் புறமாக போய் 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 இந்த எண்ணலைகள் இதெல்லாம் வந்து மூச்சை வெளியே சென்று ஆவி போகுது, மூச்சு வெளியே போய் இறக்கின்றார்கள். அப்போ தன்னை அறியும். அப்பா குருநாதர் வந்து, ஞானகுரு வந்து, நீ இறைவனுடைய அம்சம், நீ இறைவனுடைய குழந்தைப்பா, தாயும் தந்தையும் பேர் அவரு தான், அவர் உடம்புல ஆதி இருக்காரு, அவரை வணங்கணும்னா நீ முதல்ல மனசை அடங்கிக்க அடக்க செய் என்று மனம் பன்னெண்டு அங்கே மூச்சை வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அந்த பன்னெண்டு அங்கே மூச்சை நிப்பாட்டுவார், நிப்பாட்டுக்கப்புறம் நிப்பாட்டி 16 மூச்சை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவார். அன்னையிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களும் நாம் உயிர் வாழ்வதற்கு ஒரு நாளைக்கு 21,000 மூச்சு எடுத்து விடணும். இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, உடல் தேகம் செய்யும் பொழுது மூச்சு வெளியே போகுது. 7 சக்கரங்கள் தனித்தனியாக இருந்து லாக் ஆகிடுச்சு, மூச்சு சூரிய சந்திரன் வெளியே போகுது. இதனால் ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய ஆயுட்கால் நிர்ணயிக்கப்படும் ஆயுட்கால மூச்சிலிருந்து 30,000 மூச்சு வெளியே விட்டு கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மூச்சை நிப்பாற்றாரு. அது நிப்பல் உடம்பு தலைவர் வயசாக என்னவோ அப்படி 50 வயசு 60 வயசு அப்படியே போய் குறுந்து போயிடும். ஆனால் ஆதிநாதவாசிய பயிற்சியை வள்ளல் பெருமானுடைய அந்த ஆதிநாதவாசிய பயிற்சியை கற்றுக்கொண்டு இந்த ஆதிநாதத்தை பஞ்சபூத தத்துவத்தை சித்தி செய்து விட்டால் இனிமேல் டென்சிட்டி மாறாது, அப்படியே இருக்கும், தேகம் அழுகாம் செல்ஸ் ஆகாது, சமாதியாகவும் இந்த தேகத்தோட முகத்தும் சுருக்கம் வராது. அதான் தன்னை அறியா பிணியாலே. அப்புறம் வியாதி வரத்தான் செய்யும். பிணின்னு என்ன வியாதி? என்னென்ன வியாதி வருது அப்படின்னா, எத்தனையோ வருது, லோ ப்ரெஷர், இப்போ சுகரு, கிட்னியில் கல் வந்துருச்சு அப்படின்னு என்னென்ன வியாதி சொல்கிறாங்களே, பிணி வியாதின்னு சொல்ற வியாதின்னு என்ன அப்படின்னா, நம்ம ஆதிநாதவாசிய பயிற்சி செய்யும் பொழுது ஒரு கோயில் கருவறை சித்தர் சமாதி தாட் ஃப்ரீ பிரெயினாக இருக்குது. நம்ம சொல்கிறது தாட் ஃபுல் பிரெயின், எல்லா மனிதர்கள் தாட் ஃபுல் பிரெயினாக இருக்காங்க. கோயிலோட கருவர் சுற்றி அமைப்பும் சித்தர் சமாதியும் தாட் ஃபுல் பிரெயினாக இருக்குது. தாட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மனிதன் தாட் ஃபுல் பிரெயின் இடத்துக்கு போய் தாட் ஃப்ரீயோடய வராங்க. வந்த ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் இறங்கிடுது, ஒரு மாதம் இறங்கிடும். ஒரு கோயில் கருவறை சித்தர் சமாதி தீட்டா டெல்டா என்ற பிரெயின் இருக்குன்னு கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. நம்ம ஆதிநாத வாசி பயிற்சி ஒரு மணி நேரத்தில் தீட்டா டெல்டா என்ற பிரெயின் வேவ்ஸ் நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறது. அதனால் உங்களுக்கு, அதனால் மனித உடல் தன் ரிப்பேவை தானே புதுப்பிக்கும் என்றும் மனக்காட்சி கட்ட வியாதிகள் தானாக குணமாகவும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. அதுபோல் உங்கள் உடம்புல என்னென்ன பிரச்சனையோ அது தானாக சரி பண்ண வச்சிடும். அப்படி வியாதி என்றால், வியாதி குணமாக என்று நீங்கள் உள்மனம் கட்டளையிட்டால் வியாதிகள் தானாக குணமாகிறது. இதை ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த நிலையை 12 மூச்சை நிப்பாட்டி 16 மூச்சை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த உலகில் ஒரு மணி நேரத்தில், மனதை ஒரு மணி நேரத்தில் அடங்க வைக்கக்கூடிய பயிற்சி, தன்னை அறியும் பயிற்சி, மெய்க்கல்வி, சாகாக்கலை, முக்தி நிலை, படியாத படிப்பு, சிற்றம்பக கல்வி,
மரணமில்லா பருவநிலை சமாதி என்று சொல்லக்கூடிய ஆதிநாத வாசியமாகும். கருகுருசத்து கற்றுத் தருகிறோம். பொய் புகழே சத்தியம் கூறுகிற நான் வாக்கு கூறும் வாக்கும் சத்தியமே சத்தியமே. சகல சௌபாகியம் பெற சிறஞ்சீவ கருகுருசதி மையம் 790 463 80 79 சகல சௌபாகியம் பெறுகிறேன்.